விரதத்துக்கு எல்லாருக்கும் லக்ஷ்மி போடணும்னு ஆசையாக இருக்கும். நான் அந்த லக்ஷ்மியை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்காங்க. இப்போ நீங்கள் தரையில் போடுறா இருந்தாலும் சென்டர் கோடு ஒன்று போட்டுக்காங்க. உத்தேசமாக இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் அப்படின்னு நான் மாதிரி வச்சுருக்கேன். நான் அதே மாதிரி நீங்கள் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து ஃபேஸ், இது இந்த ஃபேஸுக்கு அடுத்த போர்ஷன் வந்து இந்த பக்கம் உள்ளது. இது வந்து செஸ்ட்டு வருது. அடுத்தது வந்து இது வந்து ஸ்டொமக், இது வயர் வருது. இது இது வந்து ஸ்டொமக் வருது. இது அடுத்தது வந்து இது கால் வரும். இது முட்டி மடித்த மாதிரி இது கால் வரும். இது இப்போ வந்து இந்த ஃபேஸு வந்து இதை வந்து இது சென்டராக இப்படி மடிச்சிங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது இந்த சென்டர், இதுதான் சென்டர் போர்ஷனு. இந்த சென்டர் போர்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் போடுறதுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இதை இப்படி போட்டிங்கன்னா உத்தேசமாக இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு ஃபேஸ் வரணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து இந்த ஃபேஸ்லேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பங்கு, இது இது இன்னொரு ஃபர்தர் ஒரு ஹாஃப், இது ஒன் அண்ட் ஹாஃப் போர்ஷன் இருக்குது. இது இப்போ வந்து இதை வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி இப்படி இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இந்த போர்ஷனை இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஃபர்தர் போர்ஷனை வந்து கொஞ்சம் சின்னதாக இப்படி ஒன்று போட்டுக்கோங்க நீங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த போர்ஷன் வந்து இப்படி வந்து இப்படி ஒரு இந்த மாதிரியான ஷேப்பில் இப்படி ஒரு ஒரு ஓவலான ஒரு ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது என்ன இப்படி வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ வந்து இதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஃபேஸ் ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் இது வந்து இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப் போர்ஷனு. இப்போ நான் வந்து இதுலேருந்து இப்போ இந்த ஹாஃப்க்கு அப்புறத்துலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து இந்த ஹாஃப்லேருந்து இது வரைக்கும் ஒன்று எடுத்திருக்கேன். நான் இது ஒரு போர்ஷன், இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப், இது ஒன்று. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் போர்ஷன் இருக்குது. இது இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் இருக்குது. இப்போ வந்து இதுலேருந்து இருக்குது. இப்போ வந்து இந்த ஒன் அண்ட் ஹாஃப்க்கு இப்படி ஒரு கட்ட மாதிரியாக போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கரெக்டாக இந்த செஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த செஸ்ட்டு இந்த இந்த இதுக்கு நேராக இப்படி வர்றபோது இந்த இடத்துக்கு நேராக இப்படி ஒரு கையுடைய ஒரு சாச்சா மாதிரியாக கிட்டத்தட்ட இந்த ஃபேஸினுடைய மெஷர்மெண்ட் லெவலில் நம்ம இப்படி ஒரு இதை வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து கை, இது இந்த கையை வந்து இப்படி வளைச்சிக்கிறீங்க. இப்போ வந்து இந்த கழுத்து இப்படி போட்டாச்சு. கழுத்துலேருந்து இந்த காது தோடவனா இப்படி, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு காது இருக்குது அப்படின்னாக்கா இந்த காது இப்படி இருக்குன்னா இந்த காது இப்படி வருது, இந்த காது தோடு இப்படி வருது, இப்படி வருது, காது தோடு வந்து இப்படி வருது. இப்போ இதுலேருந்து இப்போ இதுலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்போ இதுலேருந்து இது வரைக்குங்கிறதுல இந்த இது வந்து இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஹாஃபுக்கு கொஞ்சம் கூடவாக இப்படி ஒரு போர்ஷன் இப்படி வச்சுக்கோங்க. ஹாஃபுக்கு கொஞ்சம் போர்ஷன் கூடவாக வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இதுலேருந்து இப்படி வச்சுட்டேன்னா இப்படி வளைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கிட்டக்க இந்த இடத்துக்கிட்டக்க இப்படி வளைச்சிருங்க. இந்த கை வந்து இது ஆசீர்வாத கை. இது இது வர வந்து வரதஹஸ்தம், இது அபயஹஸ்தம். இது இது வந்து இதுலேருந்து இது இப்படி வருது. இப்போ இந்த இடத்துக்கிட்டக்க நம்ம சுவாமியுடைய லக்ஷ்மியோட கழுத்தில் ஒரு மாலையை போட்டாச்சு. இந்த கையினுடைய பிளவுஸ் கட்டிங் இங்கே முடியறது. இந்த கையில் இருக்கிற இந்த அங்கி, இது அங்கியோட டிசைன். இது இந்த அம்பாளுடைய இதை கையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இதுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு வளைச்சி விட்டுக்காங்க. இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். இந்த இடத்துக்கிட்டக்கா இப்படி வந்துட்டு இதுலேருந்து இது வரைக்கும் லக்ஷ்மியோடைய இடுப்பு இங்கே வருது. இந்த இடுப்பை ஒட்டினா மாதிரி இந்த இடத்துக்கிட்டக்கா கை வருது. இந்த கை வந்து கிட்டத்தட்ட இதனுடைய போர்ஷனில் ஒரு போர்ஷன் வரணும். கை நம்மளுடைய முகத்தினுடைய போர்ஷனில் ஒரு போர்ஷன் வரணும். ஒன்றும் இல்லைனாலும் ஒரு லிட்டில் பிட்டு குறைச்சலாம் மாதிரியாவது இருக்கலாம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேக்ஸிமம் அது கவர் ஆகணும். அது இந்த மாதிரியாக இப்படி போட்டுக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் ஆயிடுது. இந்த புடவையினுடைய போர்ஷன், புடவை இப்படி வருது. இந்த செயினெல்லாம் இப்படி வருது. செயின் இப்படி வருது. இந்த மாலையினுடைய ஒரு இது இப்படி வளைஞ்சு வருது. இந்த காதை ஒட்டி இன்னொரு மாலை, காதை ஒட்டி இந்த இந்த பக்கமாக இப்படி ஒரு மாலை வருது. இது இந்த இடத்துக்கிட்டக்க இந்த இடத்துக்கிட்ட கை முடிஞ்ச மாதிரி இந்த இடத்துக்கிட்டக்க கையினுடைய இந்த இந்த இது சட்டையினுடைய டிசைன் இங்கே வருது.
அதுக்கப்புறமா இது வந்து இது வந்து ஒரு போர்ஷன். இது இந்த இடத்துக்கிட்டக்க இதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இருக்குது. இதை இன்னும் ஒரு ஹாஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இந்த பக்கத்துலேயும் ஒரு ஹாஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக இதுலேருந்து இது வரைக்கும் டூ டைம்ஸ், இது இதுலேருந்து சென்டர் பார்ட்லேருந்து இது வரைக்கும் டூ டைம்ஸ். இப்போ இந்த கழுத்து போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடா போட்டுக்காங்க. இந்த கழுத்து போர்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் கோடா போட்டுக்காங்க. இந்த கையை வந்து கையை இப்படி வளைச்சா மாதிரி போட்டிங்கன்னா மூணாவது கைக்காக இந்த கையை இப்படி வளைச்சா மாதிரி போட்டுக்காங்க. இது இது வந்து இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை இப்படி இப்படி இது இந்த மாதிரியாக போட்டுக்காங்க. நான் அதுக்கப்புறம் அந்த கை எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த கையும் இந்த 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 இதுக்கு நேராக லெவலுக்கு வரணும். இது இதையும் இப்படி லெவலுக்கு நேரம் இப்படி கொண்டாந்துக்காங்க. இதையும் இந்த இடத்துக்கிட்டக்க வருது. இந்த இடத்துக்கிட்டக்க இந்த கையினுடைய போர்ஷன் எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நான். அதே மாதிரி இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த இடுப்புலேருந்து இந்த இப்படி இப்படி வருது. இந்த இது வந்து இது ரெண்டு இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு வரைக்கும் கால் இப்படி மடித்து வரணும். அதில் மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ரெண்டு வரைக்கும் வரணும். இந்த சென்டர் போர்ஷனில் இந்த இடத்துக்கிட்ட மடியுது. இந்த புடவையினுடைய கொசுவம் வந்து இந்த ஜரிகை வந்து இந்த பக்கம் வருது. இந்த கால் முட்டி இங்கே மடியிறது, இங்கே புடவையினுடைய ஜரிகை இங்கே மடியிறது, இந்த கால் இது வளையிறது. இந்த இடத்துக்கிட்டக்க இது அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வருது. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டக்க இந்த இடத்துக்கிட்ட வருது. இது இப்போ வந்து இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன், ஒரு இது வந்து ஒரு ஹாஃப் வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் இருக்குது. இந்த ஒன் அண்ட் ஹாஃபுக்கு இப்படி அழகாக இப்படி ஒரு வளைச்சி போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்டக்க இப்படி வளைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தான் இந்த புடவையனுடைய ஃப்ளீட்ஸ் வருது. இந்த புடவையனுடைய ஃப்ளீட்ஸ் இந்த இடம் வந்து இதை வந்து இப்படி வளைச்சி இப்படி போட்டு இந்த இடத்த இப்படி வளைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து தாமரை பூவில் இப்படி உட்கார்ந்த மாதிரி அதே மாதிரி இங்கே இப்படியே போட்டுன்னு வந்தீங்கன்னா ஓகேவா, இந்த மாலையை இப்படி முடிச்சிடணும்.